Shri Gurubhyo Namagam Om Sarguru Padame Shava Baba Vimokshanam Roga Agankara Durvimokshanam Sarvadeva Sagala Siddha Olirupam Shri Agastisa Granda Gardhayate Namaha அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அடியேன் சிவகு சத்தியசீலன் குருக்கள். இது ஆன்மீகமே ஆனந்தம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவ கருத்துப்படி ஒருவர் தவிக்கின்றார், அவருடைய வாழ்க்கையில் தடைகள் உருவாகிறது, வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் தவித்து கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக நான் சொல்வேன், ராகுகேதுக்களை தவிர வேறு எந்த கிரகங்களுமே காரணம் இல்லை என்றுதான். அதாவது அடிக்கடி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி இது, முன்பொரு காலத்தில் ஏன் இந்த ராகுகேதுவினுடைய தன்மை இல்லை, இப்போ அதிகமாக இருக்கிறது, இதுக்கான காரணம் என்ன? எல்லாமே நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பதிலும் கலாச்சார மாறுபாடு என்ற ஒரு விஷயத்தை தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். இப்போ ஆனால் உண்மையிலே எனக்கு தெரிந்து ஒரு 100 வருடத்திற்கு முன்பு இருந்த ஜாதகத்தை பரிசீலனை செய்து பார்ப்பதற்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜாதகங்களை பரிசீலனை செய்து பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏன்னா அப்பவும் அதே கிரகங்கள் தான் இருந்தது, அப்பவும் 12 கட்டம் தான் இருந்தது, இப்பவும் இருந்தது. ஆனால் இந்த களி முற்ற என்னாகிறது அப்படின்னா கால விதிகள் இங்கு மாற்றப்படுகிறது. கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெயர்ச்சி அடையக்கூடிய காலங்கள் இங்கு வந்து என்னப்படுகிறதுன்னா மாற்றப்படுகிறது. அதாவது இயக்கங்கள் வந்து இங்கு வந்து குறைக்கப்படுகிறது அப்படின்றது தான் நம்மளுடைய ஜோதிட ஆராய்ச்சி கருத்துக்கள் வந்து நிறையவே சொல்கிறது. இங்கே என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து யுகங்கள் பல, 7 யுகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இப்போ இருக்கிறது கலியுகம். கலியுகம் அப்படின்னாலே வந்து களி முற்றியதை மட்டும்தான் குறிப்பிடும். அப்போது வாழ்க்கையில் ஒரு மனிதன் வந்து எளிமையாக எந்த காரியத்தையும் அடைய முடியாது என்ற ஒரு நிலை கலியுக காலத்தில் நிச்சயமாக உருவாகும். தர்மம் குறைந்து அதர்மம் வந்து செழித்தோங்கும். அப்போது அதர்மம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் எப்படி இருக்கணும், நாம் எப்படி கடவுளை கும்பிடணும் அப்படின்றது தான் இந்த காலத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம். இந்த கலியுகம் பிறந்ததுனால தான் இன்றைக்கி நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க, பாலாம்பிகா, வாராகி, பிரித்யங்கரா, இந்த மாதிரி அதர்வன ஸ்வரூபம் உள்ள இறைவனுடைய வழிபாடுகள் மட்டும்தான் மக்களுடைய மனதில் இன்னைக்கு நிம்மதியை தருகிறதே தவிர மற்ற தெய்வங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து வழிபடுகிறார்களா என்றால் என்னுடைய அனுபவப்படி அது ஒரு விதமான கேள்விக்குறி தான். ஸோ அதனால் இந்த ராகுகேதுக்களுக்கும் திருமண தடைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு 48 நாட்களுக்குள்ளேயே திருமணம் முடிப்பதற்கான விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி இன்னைக்கு ரொம்ப சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஆவலோடு வந்திருக்கிறேன். ஒரு ஜோதிடம் அப்படின்னா பெண்ணாக எடுத்துக்கொண்டோம் ஆயின் அவளுடைய ஜாதகத்தில் செவ்வாயை பரிசீலனை நாம் செய்ய வேண்டும் ஃபஸ்ட்டு. ஒரு ஆணாக இருக்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் நாம் யாருன்னா சுக்கிரனை பரிசீலனை செய்ய வேண்டும். நிறைய பேர் என்னென்னா அவங்களாவே முடிவு பண்ணிக்கிறாங்க, 7ஆம் இடம் சுத்தமாக தானே இருக்குது, 8ஆம் இடம் சுத்தமாக தான் இருக்குது, அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆனால் சுக்கிரன், செவ்வாய், குரு இது மூன்றுமே ஒரு மனிதனுடைய திருமண வாழ்வில் மிக முக்கியமான ஒரு கிரகங்கள். இந்த சுக்கிரன், செவ்வாய், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குரு, இந்த 3 கிரகங்களோடு ராகுகேது தொடர்பு பெற்றாலே அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக திருமண நிலை அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். இதில் ராகு ஒரு வெரைட்டி, கேது ஒரு டைப். இப்போ ராகுவை பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் பரிகாரங்கள் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் அவர்களுக்கு திருமண தடை நீடிச்சுட்டு போகும். கேதுவை பார்த்தீங்கன்னா கடவுளையே கதி அப்படின்னு நம்பி அவர்களுக்கு திருமண தடை நீடிச்சுட்டு போகும். ஸோ இங்கே வந்து மெயின் என்னென்னா ஏதோ ஒரு கர்மம், அவர் செய்த கர்மம், அதாவது செவ்வாயை இன்னைக்கு பாதிக்கின்றது அப்படின்னா முதல்ல சொல்லுனா ஒரு பெண்ணினுடைய முன்ஜென்ம கர்மம், கணவனை கொடுமைப்படுத்திய சாபம் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனா பெண்களை கொடுமைப்படுத்திய சாபம் அப்படின்னே சொல்லலாம். குரு இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறதுனா நம்மளுடைய தாய், தந்தை மற்றும் நமக்கு உபதேசித்த குருவினுடைய சாபத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லலாம். ஸோ இந்த 3 நிலையுமே ஒரு மனிதனுக்கு நிறைய திருமண தடைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதை விட என்னன்னா மனிதர்களை பொறுத்த மட்டில் இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து சரியான ஒரு பெண்ணை, சரியான பெண்ணுனா எனக்கு எப்படின்றது தெரியல, எல்லாருமே போய் பேசுவார்கள், எல்லாருக்கும் ஆசை இருக்கும், எல்லாருக்கும் பணம் வேண்டும், எல்லாரும் எல்லாவற்றையும் அனுபவிக்கணும், எல்லாமே நல்லது மட்டும்தான் இருக்கணும்னு மனித வாழ்க்கையில் நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. அது மனிதர்களுடைய மனதில் நிறையவே இருக்கிறது. ஒரு பெண் பார்க்குறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணுறதை நான் பார்க்குறேன். என்னென்னா இந்த பொண்ணுக்கு சுக்கிரன் நீசமாக இருக்குது, இந்த பொண்ணுக்கு ராகுக்கு இது சரியில்லை. ஆனால் மகனுடைய ஜாதகத்தில் 1000 குற்றங்கள் இருக்கும். அதே போல் மகளுடைய ஜாதகத்தில் 1000 குற்றம் இருந்து மணமகனுடைய ஜாதகத்தை விளக்குவாங்க. ஒரு விஷயத்தை நான் மக்களுக்கு தெரியப்படுத்துறது என்னென்னா நீ எந்த அளவுக்கு உன்னுடைய ஜாதகம் தோஷம் மிகுந்ததாக இருக்கிறதோ அதற்கு இணையான ஒரு தோஷம் மிகுந்த ஜாதகத்தை இணைப்பதன் வாயிலாகத்தான்
உன்னால் அதை வந்து ஈடுகட்ட முடியும். ஒரு கோச்சாரம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கத்தை நிர்ணயிப்பது. அவருடைய வாழ்வில் ஜனனம் சரியாக இருந்து கோச்சாரம் எப்படி இருந்தாலுமே அந்த கோச்சாரம் கொடுக்கக்கூடிய பலனை அவர் வந்து சந்தித்தே தீர வேண்டும் என்பது தான் நியதியான ஒரு விஷயம். ஆக இந்த ராகுகேதுக்களுடைய வாழ்வு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்மளை விட்டு விலக்குகிறதா, அதாவது ஜாயிண்டாக இருக்கிறத பிரிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அப்போது நம்ம சாதாரண விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய உடனடியாகவே ஒரு 2 மாதம் ஆனால் கூட போதும், ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே அடுத்த எல்லாருமே பேசக்கூடிய வார்த்தைகள் டிவோர்ஸ். இன்றைக்கி பெண்கள் மாற்ற வேண்டிய ஒரு விஷயத்தை நான் கட்டாயமாக சொல்கிறேன். இப்போ வந்து சண்டை அப்படின்றது வந்து பொதுவான ஒரு விஷயம், இதை நான் நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்குறேன். இந்த திருமாங்கல்ய கயிறு இருக்கு இல்லைங்களா, எல்லாருமே சண்டை வந்தால் பெண்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா மாங்கல்ய கயிறை கழட்டி கழட்டி தூக்கி போட்டுறாங்க. இது வந்து வாழ்க்கையில் வந்து பண்ணுற மிகப்பெரிய தவறு. நீங்கள் தூக்கி போடுறது வந்து கணவனை வந்து என்ன அப்படின்னா, ஒரு முறை மாங்கல்யத்தை கழற்றினால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையினுடைய கணவனுடைய ஆயுள் பலம் 5 வருடம் குறைகிறது என்று அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான தவறுகள் உலகத்தில் நிறையவே நடக்குது. ஏன்னா இந்த கணவன் மனைவி பிரிவினை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே இங்கே என்னன்னா, அதாவது ராகுகேதுக்கள் உங்களை நெருங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ராகுகேதுக்கள் உங்கள் வாழ்க்கையை பிரிக்க போகிறாங்கன்றதுனுடைய முதல் சிம்டம்ஸே என்னன்னா இந்த மாங்கல்ய கயிறை கழட்டி எறிகிறது தான். ஸோ இதை யார் அடிக்கடி பண்ணுவான்னா, ராகு திசையில் உள்ள ஒரு பெண் கண்டிப்பாக இதை செய்தே தீருவாள் என்பது உறுதியான ஒரு விஷயம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலி அது என்ன பண்ணுன்னா இன்னும் பிரிவினைகளை அதிகமாக்கும். காலையில் இப்படி பண்ணிவிட்டு மாலையில் போய் கடவுள்கிட்ட அழுகிறதுனால கடவுள் எதுவுமே பண்ணாதுமா, உண்மையே நான் அதுதான் சொல்ல வர. ஸோ இறைவனுடைய நிலையை பொறுத்தளவில் நமக்குன்னு விதிவிலக்குகள் நிறையவே வகுத்து வச்சுருக்காங்க. அதை நம்ம கையாளணும்னா நாம் விதியை நம்மளே மாற்றிக்கிறோன்னு அர்த்தம். இறைவன் எழுதிய ஒரு விதினா நாம் ஒரு விதியை நம்மளாவே மாற்றிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. கிரகத்தினுடைய ஆதிக்கங்களையும் கிரக பரிசீலனைகளையும் சொல்பவன் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய தமிழகம், நம்மளுடைய தாய்மண் தான் இந்த உலகத்திற்குன்னா ஜோதிடம்னா என்ன, நவக்கோள்னா என்ன, ஒரு கோள்களுடைய இயக்கம் எப்படி ஆலயங்களாக மாற்றப்படுகிறதுன்னு சொன்னவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள். ஆக எந்த நாட்டிற்கும் இல்லாத ஒரு தன்மை தமிழகத்திற்கு மட்டும்தான் உண்டு. அப்போது இந்த உலகத்திற்கே நாம் ஒரு அடையாளமாக இருப்பவர்கள். நாம் என்றைக்குமே நம்மளுடைய கலாச்சாரத்தை என்றைக்குமே மாறுபட்ட கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் நல்ல கிரக ஆதிக்கங்கள் எல்லாருக்கும் கிடைப்பதை விட நமக்கு தான் அதிகம் அது கிடைத்திருக்கிறது என்பது மட்டும்தான் அதில் உண்மையான ஒரு விஷயம். ஆக திருமாங்கல்யம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தயவு செய்து சொல்கிறேன், எப்பேற்பட்ட சண்டையாக இருந்தாலும் அதை கழற்றி எறியாதீர்கள். ஏன்னா உங்களுக்கென்று ஒரு எதிர்காலமும் இருக்கிறது, அது யாருன்னா உங்களுடைய வாரிசுகள். அந்த திருமாங்கல்யம் கழற்றி எறிவதனால் அந்த வாரிசுகளுடைய வாழ்வும் இங்கு பாதிக்கப்படுகிறது. ஸோ அதனால் ஒன்றும் கிடையாது, நான் ராகுகேதுவை பற்றி மக்களுக்கு நிறைய புரிய வச்சிருக்கேன், ராகுகேதுனா இப்படின்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஆக இது நம்ம நெருங்க வேண்டிய ஒரு விஷயம். ராகுகேது வந்து நெருங்கிட்டார் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கலி இதை நம்ம கழட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த தன்மையை என்னைக்கு மக்கள் செய்யாதீங்க. ஸோ அதுதான் என்னுடைய கருத்து. ஸோ அதனால் இந்த ராகுகேதுக்களுக்கும் திருமண தடைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு 48 நாட்களுக்குள்ளேயே திருமணம் முடிப்பதற்கான விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி ரொம்ப சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஆவலோடு வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் வந்து பிரிவினைகள் அப்படின்னு இருக்கிறது அப்படின்னாலே அதை தீர்க்க வல்லோன் தான் இந்த விநாயக பெருமாள். அவர் வாழ்வில் தனித்திருந்தாலும் இந்த உலகத்தில் யாரும் தனித்திருக்க கூடாது என்று கருணை புரியக்கூடிய அற்புத திருவுருவமேனி அந்த விநாயக பெருமாள். ஸோ இந்த விநாயக பெருமான், விநாயகர் சதுர்த்தி, அதாவது நான் விரத அனுஷ்டான முறைகளை பற்றி பேசும்பொழுது உலகத்தில் மனிதர்கள் கடைபிடிக்கக்கூடிய விரதத்தில் விநாயகர் சதுர்த்தி விரதம் மிக மிக முக்கியமானது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மனிதன் வந்து அதிகம் காரிய தடைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது வந்து நியதியான ஒரு விஷயம். சரி, இங்கே இந்த திருமண தடை, வாழ்க்கையில் தொழில் தடை, இந்த தடைகளை விளக்குபவனை விநாயக பெருமான். இந்த முதல்ல இந்த திருமண தடை, ஏன்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் யாரும் தனித்து இருக்கக்கூடாது, எல்லாருமே திருமண வாழ்வில் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த விநாயகர் சதுர்த்தியில் நாம் என்ன பண்ணால் இந்த திருமண தடையை வெல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது விநாயக பெருமான் நிச்சயமாக மஞ்சளால் செய்யப்பட்ட விநாயக பெருமானை யாரெல்லாம் பிடித்து வழிபடுகிறோமோ அன்றைக்கு அந்த விநாயகர் சதுர்த்தி மிக சிறப்பு. அதாவது மஞ்சளாலே உங்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, உருவம் பிடிக்க தெரியலனா நம்ம சிவலிங்க மாதிரி கூட பிடிச்சிடலாம், ஒரு பிடி அது கண்டிப்பாக அது விநாயக பெருமான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போது மஞ்சளாலான விநாயக பெருமானை நம்ம முதல்ல பிடித்து வைக்கணும். ஏன் அப்படின்னா, ஆடிப்பூரத்தில் அம்பிகை அதாவது கர்ப்பிணியாக இருந்து வளையலணி விழா கண்டு ஆவணி சதுர்த்தியில் பிறந்தவர் தான் விநாயக பெருமான். இதுதான் மெயினான ஒரு விஷயம். அப்போது இந்த விநாயக பெருமான் பிறந்த நாள் உலகில் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று உதித்த ஒரு நாள். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக
பொதுவாக இன்னைக்கு ஆண் பெண் ரெண்டு பேரும் வெவ்வேறாக இருக்கிறாங்க. இப்போ என்னைக்குமே விநாயக பெருமான் தாய் தந்தையரை உலகம் என்று சொல்லியவர். அந்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் தான் ஒருவருடைய மன வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, சிவன் பார்வதி தேவியினுடைய படம் முதல்ல நம்ம ஒன்று வாங்கிக்கணும். அதற்கு பிறகு வந்து மஞ்சளாலான விநாயகரை நம்ம முதல்ல ரெடி பண்ணிடணும். இப்போது பெண்களுக்கு திருமண தடை உள்ளவர்கள் என்னென்ன பொருட்களை எல்லாம் முதல்ல ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா, அதாவது மஞ்சள் 7, அதற்கு பிறகு வந்து கொட்டைப்பாக்கு அது வந்து 7 எடுத்துக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம், அதாவது அச்சு வெல்லம்னு சொல்லுவாங்க, அது வந்து 7 எண்ணிக்கையில் எடுத்துக்கணும். மஞ்சள் பூக்கள் 7 எண்ணிக்கையில் எடுத்துக்கணும். அதே போல் கொண்டல் கடலை வந்து 70 கிராம், அதே போல் மஞ்சள் துணியும் 70 மீட்டர். இது நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருளை எல்லாம் அந்த மஞ்சள் துணியில் என்ன பண்ணணும்னா வைத்து, ஒரு 7 காயின், 1 ரூபாயில் ஒரு 7 காயின், 7 ரூபாய் அந்த மஞ்சள் துணியில் போட்டு முடித்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த விநாயகர் பெருமான் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அந்த விநாயகர் பெருமானுடைய முன்னாடி நம்ம வைத்து விட வேண்டும். அந்த முடித்து வைத்து விட்டு நம்ம பிரார்த்தனை செய்வோம் இல்லையா. விநாயகர் சதுர்த்தி எப்பொழுதுமே காலையை விட மாலை நேரத்தில் விநாயகர் பெருமான் வழிபாடு மிக சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மாலை நேரத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்று எத்தனை வகையான தின்பண்டங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதோ, எத்தனை வகையான பழங்கள் இருக்கிறதோ, ஏன்னா விநாயகருக்கு பிடித்ததே தின்பண்டங்கள் தான். ஸோ இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு வந்து தின்பண்டங்கள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த விநாயகர் பெருமானை வைத்து நம் வழிபட்டு, இந்த முடிச்சை ஆணும் சரி பெண்ணும் சரி இருவருமே அந்த விநாயகர் பெருமான் கிட்ட வைத்து மனதார நம்ம என்ன பண்ணணும்னா வேண்டிக்கணும். அந்த மஞ்சள் விநாயகர் இருக்கார் இல்லையா, ஒரு சிலர் வந்து 3 நாளுக்குள்ளேயே கரைப்பாங்க. ஆனால் இந்த விநாயகரை என்ன பண்ணணும்னா 48வது நாள் தான் நம்ம கரைக்கணும். ஸோ அந்த முடிச்சு விநாயகரையும் விநாயகர் முன்பால் இருக்கக்கூடிய அந்த முடிச்சிற்கு முன்பாலும் ஒரு நெய்தீபம் ஏற்றிவிடணும். அதாவது தொடர்ந்து 48 நாள் யார் திருமண தடையில் உள்ளாரோ அவர் ஏற்றுவது வெகு சிறப்பு. அவர் ஏற்றினா உடனடியாக பலன் கிடைக்கும். இல்லை என்னுடைய வாரிசுகள்லாம் வெளிநாட்டில் இருக்குன்னா அவர்களை பெற்ற தாய் அதை செய்யலாம். இதை 48 நாள் அந்த விநாயகர் முன்பாக தீபம் ஏற்றி தினசரி ஒரு நிவேதனம் செய்து 48வது நாள் அந்த மஞ்சள் விநாயகரை நம்மளுடைய நீர்நிலைகளில் நம்ம கரைத்ததற்கு பிறகு நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு மண்டலத்தில் 48 நாட்களில் கணவன் மனைவி பிரிவினையாக இருந்து விவாகரத்திற்கு சென்றால் சேர்ந்து விடுவார்கள். அதே போல திருமண தடை நீடித்தால் அதற்கு ஒரு தீர்வு உண்டு என்பது மட்டும்தான் இந்த விநாயகர் சதுர்த்தியினுடைய விரத மகிமை. ஆகையால் இறைவனுடைய அருளால் எல்லா விதமான வாழ்வையும் வளங்களையும் நாம் பெற்று இறைவனுடைய திருப்பாதத்தில் என்றும் இளைப்பாறுவோம், என்றும் இறைவனுடைய பாதத்தில் முக்தியை தேடுவோம் என்று கூறி இந்த ஆன்மீகமே ஆனந்தம் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் வாழ்வில் நல்ல தகவல்களை நீங்கள் பெற்று நல்ல ஆன்மீகவாதிகள்லாம் உரைக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வாழ்க்கையில் எல்லா விதமான சுகபோகங்களையும் பெறுக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகா.